Hi, hello, welcome and welcome. Times of Aditya. Yes. டைம்ஸ் ஆஃப் ஆதித்யால வந்து நம்ம வாரம் வாரம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பேசி இன்ட்ராக்ஷன் பண்ணி கேம்ஸ்லாம் வைப்போம் இல்லையா? ஆமா, அந்த வகையில் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் கூட இருக்கும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? எங்க? விழுப்புரத்தில் இருக்கிற தெய்வானி அம்மாள் காலேஜில் தான் இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வார்ம் அப் ரவுண்ட். எப்பவுமே நம்ம டைம்ஸ் ஆஃப் ஆதித்யால வார்ம் அப் ரவுண்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டயலாக நீங்க பேச போறீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டயலாக இருந்தாலும், லவ் டயலாக இருந்தாலும் ஓகே, காமெடியா இருந்தாலும் ஓகே, சும்மா நார்மல் டயலாக் இருந்தாலும் ஓகே, எல்லாமே படத்தோட டயலாக்கா இருக்கும். ஓகேவா? ஓன் டயலாக் பேசக்கூடாது. யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் ஞாபகத்துல இருக்குறத பாக்க போறோம், ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். நீ எனக்கு தாண்டி மாப்பிள்ளை. ஏய், யார் இந்த மாப்பிள்ளை? ஓகே, பென் தானே, பென் சாஃப்டா இருக்கானு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரெக்கார்டான ஆள். ஓகே, என்ன சொல்றான் பாருங்க, செஞ்சிடு. மண்டை மேல இந்த கொண்டே மறந்துட்டே. பாத்தியாப்பா, சைலண்டா இருந்து எவ்வளவு வைலண்டா வருது வாய்ஸ். எத்தனை தடவை சொல்லிருக்க, அழகா இருந்தா அறிவு இருக்காதுன்னு. இதுக்கு எதுக்கு நான் வெள்ளையும் சொல்லியுமா தெரியணும்? கப்பு முக்கியம். என் வழி தனி வழி. தூக்கி அடிச்சிடும், பாத்துக்கோ. வேணாமா, வேணாம், கஷ்டம். இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு. அதில் நான் எல்லாரும் மைண்ட் வைஸும் டைலாகா சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, எப்படியோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை சூப்பராக முடிச்சிட்டீங்க, எல்லாரும் கைத்தில் கொடுத்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போறோம், நிக்க வச்சு சொல்லிடலாம். ஓகே, எஸ் யார் வரீங்க? எஸ் ப்ளீஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒருத்தரோட வாய்ஸில் அழகாக மெமிக்ரி பண்ணி ஒரு டைலாக் சொல்ல போறீங்க, ஓகேங்களா? ஏன்னா அது தெரிஞ்சது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஓகே, எப்பயாச்சும் மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க. சூப்பர். நீங்க பண்ண போறீங்க. என்ன டயலாக்னா, நம்ம விடிவி கணேஷ் சாரோட வாய்ஸ் இருக்குல்ல, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பத்திரமா இருக்க ராமா, இருடா காமா, அவ்வளவுதான் டயலாக். ஓகேவா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பத்திரமா இருக்க. உங்க வாய்ஸ்ல பேசுறீங்க. வாய்ஸ் வருது இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வாய்ஸ்ல பேசிட்டாங்க, இப்போ விடிவி சார் வாய்ஸ் வரும். அந்த மாடுலேஷன்ல பேசணும். டேய் தம்பி சொல்லுங்க, இல்ல நான் பேசிடுவேன். பாத்தீங்களா, வினி சக்கரவர்த்தி வாய்ஸ். டேய் தம்பி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பத்திரமா இருக்க ராமா, இருடா காமா, ராமா இருடா காமா, ஹர ஹர மகாதேவி கி, அப்படி அந்த வாய்ஸ் வருமா உனக்கு? சரி, வாமா வாமா. ஓகே, இப்ப ஃபுல்லா சேர்த்து ஓகேவா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீயே பத்திரமா இருக்க, டே ராமா இருடா காமா. ஓகே, சூப்பர். தேங்க் யூ கோபிகா, தேங்க் யூ. சோ அடுத்த செக்மெண்டோட பேரு பத்துக்குள்ள நம்பர் 1 சல்லே. நீங்க இந்த ரவுண்டுக்குள்ள என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பத்து செகண்டுக்குள்ள நாங்க ஒரு க்வெஸ்சன் கேட்போம், அதுல 5 பாயிண்ட் சொல்லணும் நீங்க, அதுதான் டாஸ்க். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப்பை விட லவ்ல இருக்கக்கூடிய 5 அட்வான்டேஜ். எப்ப கடனமா கேட்டிருக்க? கடனமா கேட்டீங்க, உங்க ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன ஒரு சார் கருப்பா இருப்பாங்க, காக்கான்னு கூப்பிடுவோம். ஒரு சார் என்னோட குள்ளமா இருப்பார், ஆனா ஒரு பேர் பிடி சாரா, அதனால குள்ள பையன் கூப்பிடுவோம். அப்புறம் ஒரு கேரளா மேம், அவங்க பிடி அவங்க, அதனால சம்டைம்ஸ் அவங்க பார்த்தனாலே பயம் வரும், அதனால அவங்க பார்த்தாலே ராட்சசி வந்துட்டா. ஓகே, மாங்க நீங்க எந்த ஸ்கூல் படிச்சீங்க? சொல்ல மாட்டேன். பட் ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகே, நீங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் நீங்க போறீங்க அப்படின்னா, அவங்க இந்த க்வெஸ்சன் கேட்டுருவாங்களோ அப்படின்னா, அவங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய 5 காரணங்கள் என்ன? குள்ளமா இருக்க, ஏன் குள்ளமா இருக்க, அவரோ ஏன் ஒல்லியா இருக்க, இப்ப வெயிட் போடணும், ஏன் இவ்வளவு வெயிட் போட்டிருக்கேன், முன்னாடி ஒல்லியா இருப்பேன், ஏன்னா இவ்வளவு துரும்பாட்டம் இருக்கிற, எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் லூஸா இருக்குது, அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால அவாய்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்பாங்க, அதனால தூங்க போறா சொல்லிருங்க. எப்ப கல்யாணம்னு கேட்பாங்க, மார்க் என்ன எடுத்த செமஸ்டர்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நக்கலா
பாஸா இல்ல ஃபெயிலா அப்படினு கேட்பாங்க. அப்புறம் என்ன உங்க அம்மாக்கு வேலை சரியா? கூட ஹெல்ப் பண்றியா? போண்டா எப்பத்தாலும் அப்படி கேட்பாங்க. என்ன உடம்புலாம் உடம்பு குறைக்கிற ஐடியா இருக்கா அப்படி கேட்பாங்க. நீயா சோர் போடுற எனக்கு. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, விஜயும் திரிஷாவும் சேர்ந்து நடிச்ச 5 படங்கள், 10 செகண்ட்ல. ஆதி, கில்லி, லியோ, குருவி, திருப்பாச்சி. நீங்க லவ்வரோட வெளியே போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போவீங்க? 5 ரீசன் சொல்லுங்க. என்ன போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஹாஸ்பிடல் போறேன், அப்பா அம்மா கூட வெக்கேஷன் போறேன், ஃபேமிலில இருந்து கூப்பிட்டு இருக்காங்க, ஃபங்க்ஷனுக்கு போறேன், அந்த மாதிரி சொல்லுவேன். ஓகே, இதுக்கப்புறம் பொய்யே சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் உங்களோட ப்ரொஃபஸர் நடத்திட்டு இருக்கும் போது நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிப்பீங்க? ஆஃப்டர்நூன் என்ன லஞ்ச் இருக்குன்னு பேசிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டீன்ல போய் என்ன வாங்குறது, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேப்போம். ஏதா படம் புதுசா வந்திருந்தா அத பத்தி பேசுவோம். ஆல்பம் சாங் இருந்ததா அத பத்தி பேசிட்டு. அப்ப நீங்க இவ்வளவு பேசுற வரைக்கும் மேம் எதுவும் பேச மாட்டாங்க. நாங்க உங்களுக்கு தெரியாம பேசுவோம். படி பத்தி பேச மாட்டீங்க. ஆ பேசுவோம், அடுத்த சப்ஜெக்ட் பேசுவோம். அடுத்து எங்க இப்படி பேசலாம் பேசுவீங்க? சூப்பர். ஓகே, நீங்க வந்து ஃபியூச்சர்ல டீச்சர் ஆனா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண மாட்டீங்க? அடிக்க மாட்டோம், திட்ட மாட்டோம், அதுக்கப்புறம் கிளாஸ்ல பேச விடுவோம். பேச விடுவீங்களா? லஞ்ச் சாப்பிட விடுவீங்க? லஞ்ச் சாப்பிட விடுவேன். ஓகே, ஓடி அதிகமா கொடுப்பேன். ஓடி அதுக்கு லீவே குத்தலாம். ஸ்கூலுக்கு யாரும் வர வேணாம், வீட்டுல தூங்குங்கன்னு. பாய்ஸ் பார்த்து பொறாமப்படுற 5 விஷயம். அவங்க எங்க சொன்னாலும் பேரண்ட்ஸ் டக்குன்னு விட்டுருவாங்க, நாங்க பர்மிஷன் கேட்டு போனோம். ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கும், அவங்க பிடிச்ச ட்ரெஸ் எது வேணா போட்டுக்கலாம், எங்களால அப்படி போட முடியாது. அவ்வளோ அவ்வளோதான். அந்த பெண் மனசுல இருக்கக்கூடிய குமுறலை கவனிச்சிங்களா? கேர்ள்ஸ் வந்து நிறைய ஸ்கின் கேர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஆனாலும் அங்கங்க எல்லாம் தெரியும், ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனாலும் பலபலன்னு தெரியும். ஏன்னா பாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி, மனசு நல்லா இருந்தாலே போறங்க. எப்படியே சூப்பராக வெற்றிகரமாக வந்து இந்த ரவுண்டை முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து டிபேட் ரவுண்ட். டிபேட் ரவுண்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபியூச்சரில் கூட்டு குடும்பமாக ஜாலியாக ஃபேமிலியில் வாழ பிடிக்குமா, இல்லை தனி கொடுத்துறோம் நியூக்ளியர் ஃபேமிலி ரொம்ப பிடிக்குமா? இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும் போது நம்ம ஒரு வேலை செய்யலைன்னா அந்த வேலையை மற்றவங்க செஞ்சுருவாங்க, அப்போ நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். அப்போ அவங்க கூட வாழ பிடிக்காது, வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகணும், அவ்வளோதான். வேலையை வந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்காக நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லலாம் எல்லாமே ஜாயின் ஆகி மிங்கிள் ஆகி இருக்கலாம், அது ஒரு தனியாக இருக்கும். இல்லை தனியாக இருந்தாலும் ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம கூப்பிட்டுக்கலாமே, ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்காது. இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தால் சின்ன பிள்ளைங்க நம்ம ஏஜில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க, தனியாக இருந்தால் மேக்ஸிமம் 2 பேர் தான். அப்போ ரொம்ப போர் அடிக்கும், வேலை கூட தான் பேசிட்டு இருக்கணும். ஓகே, ஜாயின் ஃபேமிலி தான். ஜாயின்ட் ஃபேமிலி தான், சப்போர்ட் நிறைய இருக்கும். அப்புறம் ஷேர் ஃபீலிங்ஸ்லாம் நல்லா ஷேர் பண்ண முடியும். அவங்க கிட்டேருந்து நம்ம அட்வைஸ் அட்வைஸ் முக்கியம் ரொம்ப இந்த ஏஜில். ஸோ அட்வைஸ் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஜாயின் நியூக்ளியர் ஃபேமிலி. ஜாயின்ட் ஃபேமிலினா எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை அந்த மாதிரியே போயிட்டு இருக்கும், கம்பேரிசன் நிறைய வரும். அவங்க பையன் இப்படி பண்ணுறான், அவங்க பொண்ணு இப்படி பண்ணுது, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கம்பேரிசன் வரும். எப்போவாது ஃபேமிலி ஃபங்க்ஷனா அப்பப்போ கேதரிங் இருந்தால் ஓகேவா இருக்கும். ஜாயின்ட் ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், பிரைவேட்டாக இருக்கணும். நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, ஏதாவது நம்ம புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணுன்னாலோ, ஏதாவது புதுசாக வாங்கணுன்னாலே மற்றவங்க வந்து பேத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு நம்மளுக்கு கிடைக்காது, கம்மியாக கிடைக்காது. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஒரு ஒப்பீனியன் எடுக்கணும்னா அவங்கள்ட்ட தனி குடும்பம், ஒரு ஒப்பீனியன் எடுக்கணும்னா அவங்கள்ட்ட கேட்டு முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா செய்ய முடியாது. அப்புறம் ஃபுட்டு ஷேர் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ ஃபுட் ஏதாச்சும் இருக்குன்னா அப்புறம் சித்தப்பா குழந்தை வந்து ஒன்று கேட்கும் எனக்கு கொடுன்ட்டு, அதெல்லாம் பிடிக்காது. சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க வேற. அதனால நீங்கள் சமைச்சு நீங்கள் மட்டும் சாப்பிடணும், யாரும் கொடுக்கக்கூடாது, நல்ல எண்ணம் உங்களுக்கு. அடுத்து அடுத்து இப்போ நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். சின்ன பசங்க ஏதாச்சும் சாப்பிட்டாங்கன்னா, டே அக்கா குர்றா அப்படின்னா, இந்த கனி வச்சுக்காங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. சொல்லுங்கள், நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்புறம் ட்ரெஸ் எதுனா ஒருத்தவங்களுக்கு எடுக்க போனால் கூட, அம்மா எனக்கும் எடுத்து கொடுங்கம்மான்னு கேட்டால் சித்தப்பா சித்திலாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, நான் வந்து நிறைய ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் எல்லாருமே கூட்டுன்னு போக முடியாதுல்ல, நம்ம தனியாக தானே போக முடியும். ஒவ்வொரு டெல்லி அங்கங்கே போனால் ரெண்டு பேரும் ஜாலியாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு சுற்றின்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சமைக்கும் போது எனக்கு சுட சுட எடுத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ புது வீட்டுக்கு போனால் உனக்கு மிச்சம் இருக்கிறது தான் சாப்பிட்ணும், எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு சுட சுடலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் மட்டும் தான் அப்படியே பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம். தனியாக தனி குடும்பம் கூட நீங்கள் தனியாக இருங்க, குடும்பமே நீங்கள் தான் சாப்பிட்டுக்கலாம்.
நான் ஜாயின்ட் ஃபேமிலி தான் சொல்வேன். ஏன்னா இப்போ வந்து நான் எப்பயாவது ஏதோ டவுனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சித்தப்பாவில் சித்தியோ இல்லை மாமாவோ அத்தையோ இல்லை என் தம்பியோ என் அக்காவோ யாரோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும். சப்போர்ட் நிறைய இருக்கும். இவங்களுக்கு தெரியலப்பா கல்யாணம் ஆகிட்டு ஜாயின்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு. ஓகே எப்படி மேடம் உங்களுக்கு தெரியுது எக்ஸ்பீரியன்ஸா? நம்மளுக்கு எந்த குடும்பம்னா நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் சொன்னதுலேயே வந்து நிறைய பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது, அனுபவங்கள் நிறைய கிடைக்கும், பாசம் அதிகமாக கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பலம் இருக்கும், இவ்வளோ பேர் நம்ம கூட இருக்காங்கிற ஒரு பலம் இருக்கும். ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு அம்மாட்ட நம்ம போய் சொல்கிற கஷ்டப்பட்டாலும் சித்திகிட்ட சொல்லலாம், அக்காட்ட சொல்லலாம், தம்பிகிட்ட சொல்லலாம், சித்தப்பா வீட்டில் சொல்லலான்னு நிறைய சந்தோஷங்கள் நிறைந்தது வந்து கூட்டு குடும்பம் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல எனக்கு பிடிச்ச விஷயமா நான் சொல்கிறேன். எனக்குமே அதே ஃபீல் தான். எனக்கும் வந்து தனியாக இருக்கலாம் பிடிக்காது, எனக்கு எப்பவுமே வந்து கும்பலாக இருந்தால் நிறைய பிடிக்குமே. அதனால் ஃபேமிலி சர்க்கிள்ஸோடு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கும் வந்து கூட்டு குடும்பம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து 6 மாசம் கூட்டு குடும்பம், 6 மாசம் தனியா இருக்கலான்னு இருக்கு. அவங்க வெளியே அனுப்பிச்சிருங்களா 6 மாசம்? நாங்க தனியா நான் ஃபிளாட் வாங்கிடுவோம். ஃபிளாட் வாங்கி போயிடுவீங்க, அவங்க அப்புறம் அங்கேயே இருந்துருவாங்க உங்களை. பரவாயில்ல, 6 மாசம் இருந்துக்கிறேன், 6 மாசம் இங்க இருக்கேன். ஏன் அப்படி? ரெண்டுமே பிடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிறவங்களே வந்து நிறைய பேர் நிறைய டேலண்ட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அதில் வந்து ஒரு சூப்பராக பாடக்கூடியவங்க வந்து யாரோ ரெண்டு பேர் இங்கே இருந்தாங்க. ஸோ எங்கே இருக்காங்க? அங்கே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களுக்காக அழகாக ஒரு சாங் படி காமிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஒரு சாங். சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்தி வாழ்வில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலலே இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள் என அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி காலம் போகுது கடிகாரம் ஓடுது குணமாத்திக்கும் நேரம் வைப்போம் வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற திருந்தாத நான் தான் தப்போ படப்படக்கும் கண்ணால என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட பின்னி பின்னி சின்ன எழையோடும் நெஞ்ச அல்லும் வண்ண துணி போல ஒன்னுக்கு ஒண்ணுதான் எனஞ்சி இருக்கு உறவு எல்லாம் அமைஞ்சி இருக்கு அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அண்ணன் மடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு உலகம் அதில் நிலைச்சு இருக்கு நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில் யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதோ இணையில் பெண் மேகம் பெண்ணாக உருவானதோ என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே ஒரு நெஞ்சம் திண்டாடுதே Flows too tight for the cool beats. I'm too fly for the feelsies. He's like fat to the cool breeze. Lose my mind for the 6 feet. Cause you can't beat the way he grinds on my backseat. I bend down till I can't breathe. Pass out when he kiss me. Lose track of time, it's in me. Well, I'm supposed to be a lady. They say I'm going crazy. Yes, miss my hair up when people were calling me Miss Shady. Just shut your mouth and braze me. Or I'll go Patrick Swayze. I'm either heaven sent or I've been sent from Hades. Caught from the drop, not in the plot. I'm gonna rock my body in hell. No, angels got making about looking at me 10 feet in front of her. Don't. If you want our innocence, don't play rascal with all this shit. You can never tell a brown body when it's time to quit. Super. You know what I want, Alexa? ஆமா புரிஞ்சுச்சுங்களா? அது இல்ல அவருக்கு அதாவது புரிஞ்சு அவர் புரிஞ்சு ரசிச்சு கேட்டிருக்காரு. கொஞ்சம் போயிட்டு எங்கேயும் இல்லை, ஏதோ லாங்குவேஜ் போல இருக்கு. சரி எப்ப முடிப்பேன், நல்லா இருந்துச்சு.
வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலை உடையாய் தைப்பேனே, உனக்காக எதும் செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ, இந்த ஒரு ஜென்மம் போதாது, ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது, அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது, என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னும் என் மனம் புரியாதா, அடராமா இவன் பாடு இன்னும் பெண்மை அறியாது. நிறைவேறட்டும், ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகேவா? நீங்க நியூக்ளியர் ஃபேமிலி வாழ்றீங்களோ இல்ல கூட்டு குடும்பத்துல வாழ்றீங்களோ உங்களோட இஷ்டங்க, சந்தோஷமா இருங்க, வாழுங்க, அவ்வளவுதான். ஓகே மக்களே, மீண்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து வேற வெப்சைட்ல பார்க்கலாம். அன்டில் பை ஃப்ரம் மீ, தி டைம்ஸ் ஆஃப் ஆதித்யா. பை.